நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பேரன் சந்திரகுமார் போஸ் பாஜகவில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தும் போக்கில் பாஜக செல்வதால் அதிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். பாலிடிக்ஸ் பீங் என்கரேஜ்ட் பை தி பிஜேபி இஸ் டிவைசிவ் பாலிடிக்ஸ், வோட் பேங்க் பாலிடிக்ஸ், கம்யூனல் பாலிடிக்ஸ். போத் சரத் சந்திர போஸ் அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் வுட் ஹவ் அப்போஸ்ட் திஸ் கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். நேதாஜியின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க மேற்கு வங்க மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பாஜக எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 2016 பாஜகவில் சேர்ந்த சந்திரகுமார் போஸ் அந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மம்தா பானர்ஜியை எதிர்த்து போவானிபூர் தொகுதியில் களம் இறக்கப்பட்டார். 2019 மக்களவை தேர்தலிலும் பாஜக சார்பில் போட்டியிட்டார். பாஜக கொண்டு வந்த சிஏஏ சட்டத்தை கடுமையாக எதிர்த்து வந்தார். தற்பொழுது பாஜகவில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து அரசியல் செய்யுங்கள், மத ரீதியில் பிளவுபடுத்தாதீர்கள் என்று பாஜகவை கேட்டுக்கொள்வதாக கூறியுள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மேற்கு வங்காள பாஜக செய்தி தொடர்பாளர் சமிக் பட்டாச்சாரியா, நீண்ட காலமாகவே சந்திரபோஸ் கட்சியின் தொடர்பில் இல்லை என்று தெரிவித்துள்ளார்.